ஃபர்ஸ்ட் process வந்து roasting, winnowing, grinding, mix grinding, conching, அப்புறம் melting tank, tampering and molding. Mold பண்ணி freezerல வெச்சாச்சுனா chocolate வந்து shape ஆயிடும். ரோஸ்டிங்க வந்து ஃபர்ஸ்ட் பீனை கொடம் மேல போடுவாங்க. இப்போ ரோஸ்டிங் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல எடுத்து பார்ப்பாங்க பீன் ரோஸ்ட் ஆயிருக்கன்றது தெரியுங்க. பாத்தீங்கன்னா பீன் ரோஸ்ட் ஆகி ரோஸ்டிங் என்னன்னா வறுக்குறது. இதுல வறுத்துட்டு இதுல இருக்கிற மாய்ச்சரை வெளியே எடுப்பாங்க. ஓகே டல், இதுல பாத்தீங்கன்னா உடச்சு கிடைக்குங்க. பீனை பிரேக் பண்ணி இதுல இருக்கிற டஸ்ட், மேல இருக்கிற தோல்ல இருக்கிற டஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பக்கம் வரும். இந்த பக்கம் பீனை வந்து டிஎஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பால் மில் மிஷின். ஓகே, இதுக்குள்ளே இப்போ நான் ஃபுல்லாக ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த பால் மில் மிஷின் என்னன்னா, நம்ம போட்டோ இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த கொக்கோ பீனை உடச்செடுத்தோம் இல்லைங்களா, உடச்ச கொக்கோ பீனை இதில் ஒரு ஹீட் இருக்கு பாருங்க, தொட்டு பாருங்க 50 degrees ஹீட் இருக்கும். இங்கே சூடோட போட்டு அரைக்கும் போது இதை வந்து எப்படி உளுந்த போட்டு அந்த மாதிரி கொக்கோவை அரைச்சி கொக்கோ பீனா வரும். இது பேர் வந்து கொக்கோ மாஸ்ன்னு வாங்க. இந்த கொக்கோ மாஸ் தான் வந்து சாக்லேட்டோட மெயின் இன்டெகிரண்ட். இது கூட நீங்க எவ்வளவு மில்க் பவுடரு சுகரு என்ன பண்றீங்களா, அப்ப இது வந்து அந்த பியூர் சாக்லேட் மட்டும் டேஸ்ட் பண்றீங்களா, டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து சுகர் ஆட் பண்ணாம சுகர் பியூர் சாக்லேட், அந்த பீன்ல இருந்து அந்த சாக்லேட் பீன்ல, இதுதான் ஆக்சுவல் கொக்கோட டேஸ்ட். கசக்குதா, இது கூட சுகரும் மில்க் பவுடர் போட்டு பார்த்தா சாக்லேட்டோட டேஸ்ட் வரும். இதை ஓப்பன் பண்ணி இந்த சாக்லேட் இப்போ ஆயிடுச்சு எடுக்க சொல்கிறேன். இதை எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொக்கோ மாஸ் இறங்குறது தெரியும். ஸோ இதுதான் கொக்கோ மாஸ். இது வந்து கொக்கோ மாஸ் சார். கொக்கோ மாஸ் போட்டு அப்புறம் இது கொக்கோ பட்டர். கொக்கோ பட்டர் இது வந்து மிக்ஸ்டு சுகர் எல்லாமே மிக்ஸ் பண்ண மோல்ட் அண்ட் ரெடி சாக்லேட். இப்போ மோல்ட் பண்ண போறோம். இது மோல்டிங் லைன், சாக்லேட்ல ஒரு மோல்டிங் லைன். சாக்லேட் வந்து மோல்ட் ஆகி ஷேப் ஆகுது பாத்தீங்களா. இது ஜெனரலா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி, நீங்க வந்து ஐஸ்கிரீம் செய்யும் போது வந்து மெல்டட் ஸ்டேஜ்ல இருக்கும். அதை எடுத்து ஒரு ஷேப் பண்ணி ஒரு மோல்ட் கொண்டு வரணும்னா ஃப்ரீசர்ல வைக்கணும். அதனால எடுத்து அந்த ஃப்ரீசர்ல வச்சிருவாங்க. இப்போ இது வந்து ஃப்ரீசர்ல எடுத்த சாக்லேட். ஓகே தான், சாப்பிட்டு பாருங்க. சுட சுட இல்லாம சில்லுன்னு இப்பதான் எடுத்த ஃப்ரெஷ் சாக்லேட். அந்த பியூர் சாக்லேட் அந்த இது இருக்கு, அது சாப்பிட்டேன்னா அந்த பியூர் சாக்லேட் சுகர் கலக்காம சுகர் மில்க் பவுடரோட இருக்கிறது.